இந்த வருடம் சில பிரபாதாவுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த வருடம் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபிப்த் பெர்த் அனிவர்சரி அப்போ இதை முன்னிட்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி என்ன செய்யறார் ஆஹ் சில பிரபுபாதாவுனுடைய நினைவு சின்னமாக நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் என்ன அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில சில அதாவது நரேந்திர மோதிஜி பிரதமர் இஸ்கானை பற்றி நிறைய பேசினார் அதை நம்ம பார்த்தோம் நேற்று சுருக்கமாக சொன்னதுனால அதை நம்ம பேச முடியலை ஆனால் சில பிரபுபாதை பத்தியும் இஸ்கானை பற்றியும் நிறைய அருமையாக பேசினார் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ மோடிஜி சொல்லும்போது நான் இப்போது என் முன் உள்ள திரையில் லட்சக்கணக்கான பல நாட்டு பக்தர்களை பார்க்கின்றேன் லட்சக்கணக்கான மனங்கள் ஒரு உணர்வில் ஒன்றுபட்டு உள்ளனர் கிருஷ்ண உணர்வில் லட்சக்கணக்கான மனிதர்கள் இணைந்து உள்ளனர் இந்த கிருஷ்ண உணர்வைத்தான் பிரத்யட்சமாக மற்றும் ஒளிரும் தன்மை கொண்ட சில பிரபுபாதா உலகம் முழுவதும் எடுத்து கொடுத்தார் நாம் எல்லோரும் அறிவோம் சில பிரபுபாதா ஒரு ஈடு இணையற்ற தூய கிருஷ்ண பக்தர் என்று அஹ் பிரதமர் சொல்றார் அதே சமயம் அவர் இந்த பாரத தேசத்தின் மாபெரும் தேசப்பற்று உடையவர் அவர் நமது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் அவர் ஸ்காட்டிஷ் கல்லூரியில் பட்டத்தை துறந்தார் இது அப்போதைய ஒத்துழையாமை இயக்கத்தின்படி ஏன்னா சில புகபாதா உண்மையிலே சுதந்திர போராட்ட தியாகி ஏன்னா நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் இருந்தாங்க ஆனா டிகிரி எல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க ஆனா சில பிரபுபாதா டிகிரி படிச்சு அவ்வளவு வருஷம் படிச்ச பிறகு டிகிரி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார் சில பிரபுபாதா என ஒத்துழைமையா இயக்கத்துல இருந்ததுனால காந்தி காந்திஜியினுடைய அந்த ஒத்துழைமையா ஒத்துழையாமை இயக்கத்துல அவர் அப்படி பண்ணினார் இன்று ஒரு நாள் இந்தியா எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் அதே வேளையில் நாம் ஒரு ஒப்பற்ற தலைவர் சில பிரபுபாதாவின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் சில பிரபுபாதா உலகம் முழுவதும் பயணம் செய்வதன் நோக்கம் இந்திய நாட்டின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் அறிவுரைப்படி இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல சில பிரபுபாத தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் பிரதமர் சொல்லும் போது பத்தி நிறைய பேசினார் நான் சுருக்கமா ஒன்றெண்டு விஷயங்களை பத்தி தான் சொல்றேன் சில பிரபுபாத தன் ஆன்மீக குருவின் கட்டளையை உயிர் மூச்சாக கொண்டு அதையே தன் இயக்கத்தின் குறிக்கோளாக மேற்கொண்டார் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியின் வெளிப்பாடுகளை இப்போது நாம் உலகெங்கும் காண்கின்றோம் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இது உழைக்கின்றது சில பிரபாத தனி மனிதராக மிக பெரும் சாதனையாக கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பரப்ப முடிந்தது என்றால் நாம் எல்லோரும் அவருடைய கருணையினால் ஒன்று சேர்ந்து அவர் வழியில் பணியாற்ற வேண்டும் அவர் வழியில பணியாற்றணும் அப்படின்னு பிரபாத வழியில நாம் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றார் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் என்ன உலக மக்களின் நன்மைக்காக இந்தியாவின் பாரம்பரிய விஞ்ஞான பூர்வமான மாபெரும் ரிஷிகள் கடைபிடித்த வேத கலாச்சாரத்தை நாம் எடுத்துக் கொடுக்கலாம் தன்னிறைவு மந்திரம் சில பிரபுபாதா தன்னுடைய இயக்கத்தில் இதை எடுத்து காட்டியுள்ளார் இந்த நாடு அந்த பாதையில் முன்னேறி வருகிறது நாம் தன்னிறைவு நாடு என்னும் லட்சியத்தை அடைய மேலும் மேட் இன் இந்தியா என்ற முடிவை அடைய நாம் அதிகாரிகளிடமும் வியாபார நிபுணர்களிடமும் நான் இஸ்கான் இயக்கத்தின் வெற்றியை எடுத்துக்காட்டாக கூறுவேன் அப்படின்னு சொல்றார் பிரதமர் பிரதமர் என்ன சொல்றார் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் அந்த பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றார் ஆனா அதுக்கு எடுத்துக்காட்டாக நிபுணர்கள் கிட்ட இஸ்கானை எப்படி சில ப்ரோப்பாத இந்த பக்தியை எல்லா உலகம் பூராவும் கொண்டு போனார் இதை நான் எடுத்துக்காட்டாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் பிரதமர் நான் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்லும் போது மக்கள் என்னை ஹரே கிருஷ்ணா என்று கூறி வரவேற்பர் அப்போது நமக்கு ஏற்படும் உணர்வு அளப்பற்கரியது இதே உணர்வு நம்முடைய மேக் இந்தியா ப்ராடக்ட் மீது அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் இஸ்கான் மூலம் நாம் கற்றுக்கொண்டால் இஸ்கான் மூலமாக நாம் கற்றுக்கொண்டால் நாம் இந்த லட்சியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றார் இஸ்கானை பின்பற்றினோம்னா மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியும் அதுக்கு நம்ம இஸ்கானை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் நண்பர்களே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறினார் அறிவை விட தூய்மையானது எதுவும் இல்லை இவ்வாறு அறிவின் உன்னத நிலையை எடுத்துக் கொடுத்த பின் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறினார் இந்த அறிவையும் விஞ்ஞானத்தையும் கற்றுக்கொண்ட பின் நாம் நமது மனதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நாம் கிருஷ்ணர் மீதான பக்திக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஞானம் மட்டும் பத்தாது பக்திக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு பண்டிதர்கள் கணிக்கும் போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிக சோதனையான காலகட்டத்தில் மக்களுக்கு பக்தி எடுத்து கொடுத்தார் நம்பிக்கை தன்னம்பிக்கையை மக்களுக்கு வரமாக அளித்தார் மக்களிடையே வேற்றுமை பாராட்டுதல் உயர்வு தாழ்வு மனப்பான்மை தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் உயர்தரப்பினர் போன்ற வேற்றுமை இவற்றை எல்லாம் ஒழித்து மக்களுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்தி பகவானை நேசிக்க கற்றுக் கொடுத்தார் யார் சேத்தனை மகாபிரபு அந்த வழியில தான் சில பிரபுபாத வர்றார் அப்படின்னு சொல்றாரு அப்போ சில பிரபுபாத பத்தி சொல்லும்போது இன்னும் ரொம்ப உணர்வு பொங்க ஒரு விஷயத்தை சொல்றார் இது சாதாரண விஷயம் அல்ல சில பக்தி வேதாந்த பிரபுபாதா மட்டுமே இதை சாதிக்க முடியும் அவர் இந்த இஸ்கான் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அவர் வயது எழுவது இந்த வயதில் பெரும்பான்மையானோர் தமது செயல்பாடுகளை குறைத்து விடுவர் நாம் எல்லோரும் சில பிரபுபாதா முன்னுதாரணமாக திகழ்கிறார் நம் எல்லோருக்கும் எல்லோரும் நான் எல்லாம் செய்து முடித்து விட்டேன் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது இப்போது எதுவும் என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கின்றனர் ஆனால் சில பக்தி வேதாந்த பிரபுபாதா எப்போதும் முழு வீச்சில் செய்யப்பட்டார் நம்முடைய குறிக்கோளை நிறைவேற்ற வாழ்நாள் முழுவதும் உத்வேகத்துடன் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சில புரோபாத அமெரிக்கா செல்லும் போது அவரிடம் சொற்பமாகவே பணம் இருந்தது அவரிடம் இருந்ததெல்லாம் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் புத்தகங்கள் தான் பயணத்தின் போது அவருக்கு இரண்டு மாரடைப்பு ஏற்பட்டது அவர் நியூயார்க் சென்ற போது அவருக்கு தங்கும் இடம் எதுவும் இல்லை உணவுக்கு சிரமம் ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளில் உலகம் பார்த்தது என்னவென்றால் அடல் பிஹாரி வாஜ்பாய் கூறினார் இது ஒரு அதிசயம் சில புரோபாத பண்ணினது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல இஸ்கான் செய்கின்ற சேவைகளையும் பிரதமர் பாராட்டினார் எனக்கு ஞாபகம் உள்ளது கட்ச் வளைகுடாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இஸ்கான் பக்தர்கள் பெருமளவில் உதவி செய்தனர் எங்கெல்லாம் பேரழிவு ஏற்படுகிறதோ ஒரிசா மேற்கு வங்கம் உத்தர உத்தராகண்ட் மாநிலங்களில் புயல் தாக்கியது இஸ்கான் சமுதாயத்திற்கு பெருமளவில் சேவை புரிந்துள்ளது கொரோனா தாக்கிய போது கூட இஸ்கான் கோவில்களில் லட்சக்கணக்கானோர் அன்னதானத்தில் பயனடைந்தனர் சாதாரண நாட்களிலும் லட்சக்கணக்கான ஏழை எளியோருக்கு உணவு அளித்து வருகிறீர்கள் எனக்கு அவ்வப்போது கொடுக்கப்படும் தகவல் மூலம் இஸ்கான் எவ்வாறு கோவிட் நோயாளிகளுக்கு மருத்துவமனை வசதிகள் செய்து கொடுத்துள்ளது என்று அறிகிறேன் இப்போது கொரோனா தடுப்பூசி வழங்குவதிலும் இஸ்கான் பெரும் பங்கு வருகிறது நான் இஸ்கான் இயக்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா இஸ்கான் பக்தர்களுக்கு அவர்கள் செய்யும் சேவைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார் நமது பாரத பிரதமர் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா சில புரோபாதா பற்றியும் இஸ்கானை பற்றியும் இஸ்கான் ஆற்றுகின்ற சேவையை பற்றியும் உலக மக்கள் மட்டும் கிடையாது எல்லோரும் இன்னைக்கு இஸ்கானுடைய சேவைகளை பாராட்டுகிறார்கள் அதுபோக இஸ்கானுடைய சேவைகளை பாராட்டி உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இந்திய தலைவர் மட்டும் கிடையாது நிறைய தலைவர்கள் சில பிரபுபாதாவுடைய இந்த சேவையை பாராட்டி நிறைய பேர் நல்ல ஒரு வாக்கியங்களை அதாவது பிரபுபாதாவுக்கு புகழாரம் சூட்டுறாங்க அதனால் இஸ்கானுடைய சேவைகள் சில பிரபாதாவுடைய கருணையினால் இன்னும் நல்லா தொடர்ந்து நடைபெறுது அதனால் இந்த ஒரு சின்ன நேற்று இந்த நிகழ்ச்சி நடந்தது இது எல்லோருக்கும் தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்